ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் சேனலில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய சீரியஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட், அதாவது உண்மை அமானுஷ்ய திகில் சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட அந்த தொகுப்புங்க. அதைவிட அமானுஷ்யங்கள் மற்றும் த்ரில்லிங் நிறைந்த இரண்டு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு நாடுகள்லேயுமே இந்த அமானுஷ்யங்கள் பேய்கள் ஆவிகளை பற்றி சில கதைகள் இருக்குங்க. இந்த கதைகளை அர்பன் லெஜண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அர்பன் லெஜண்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் சிலது உண்மையாகவும் இருக்கலாம், சிலது உருவாக்கப்பட்ட கதைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அப்படிப்பட்ட அமெரிக்கா மற்றும் ஹாங்காங்கில் நடந்த இரண்டு அமானுஷ்ய திகில் சம்பவங்களை தாங்க இன்றைய காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். எப்போதும் போல நம்ம சேனலினுடைய ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டில் இருக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் மற்றும் த்ரில்லிங் எந்த அளவுக்கு இருக்குமோ அதைவிட பல மடங்கு அதிகமாக இந்த அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியிலையும் இருக்க போதுங்க. அந்த காரணத்தினால நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே நம்ம பார்க்க போகிற முதல் அமானுஷ்ய திகில் சம்பவமான அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் டெரல் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடந்த ஒரு திகில் சம்பவங்க. இந்த அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியினுடைய கடைசியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இந்த அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி 18th நூற்றாண்டினுடைய கடைசி மற்றும் 19th நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதியில் நடந்த ஒரு திகில் சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இந்த அர்பன் லெஜண்ட் அமானுஷ்ய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கேண்டி லேடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1874 வருடம் அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாகாணத்தில் கிளாரா கிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பிறக்கிறாங்க. அதற்கு பின்பு அவங்க பருவம் தொட்ட உடனே அந்த டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து டெரல் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமிங்க, அந்த விவசாய பூமியில் இருக்கக்கூடிய ஒரு வயதானவருக்கு இந்த கிளாரா கிளேடை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. வயதானவரை திருமணம் செஞ்ச இந்த கிளாரா கிளேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் கூட வாழ்க்கையை நடத்திதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த கிளாராவுக்கு அந்த வயதான கணவனோடு சேர்த்து ஒரு பெண் குழந்தை பிறக்குதுங்க. அந்த பெண் குழந்தையினுடைய பேர் மார்ஷலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கரெக்டாக அந்த பெண் குழந்தைக்கு 5 வருடம் முடியும் போது அவங்க இருக்கக்கூடிய அந்த விவசாய பகுதியில் எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு விபத்து மூலியமாக அந்த பெண் குழந்தை இறந்து போயிருதுங்க. அப்படி இறந்த உடனே கிளாரா கிளேட் தன்னுடைய குழந்தையை இறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதற்கான காரணம் தன்னுடைய வயதான கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. அந்த காரணத்தினால அந்த வயதான கணவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிளாரா அப்படிங்கிற பெண்மணி கேண்டி அப்படிங்கிற ஒரு மிட்டாயின் மூலியமாக விஷத்தை தடவி தன்னுடைய கணவருக்கு கொடுக்குறாங்க. அந்த மிட்டாயை சாப்பிட்ட அந்த கணவர் இறந்து போயிடுறாருங்க. இதை எப்படியோ காவல்துறை கண்டுபிடிச்சி கிளாராவை எடுத்துகிட்டு போய் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் இந்த கிளாரா கிளேட் அப்படிங்கிற இந்த பெண்மணி தன்னுடைய கணவனை தான் தான் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவரை சுயநினைவோடு நான் கொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்ன உடனே நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு மனநலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துறாங்க. நார்த் டெக்சாவில் இருக்கக்கூடிய ஒரு மனநல மருத்துவமனையில் அந்த கிளாராவை சேர்த்தும் போது அங்கிருந்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த இந்த பெண்மணிக்கு எந்தவித பிரச்சனையும் மருத்துவர்களுக்கோ அல்லது அந்த மருத்துவமனைக்கோ வரவே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது அந்த மனநல மருத்துவமனையில் தனி அறையில் இருந்து இந்த கிளாரா கிளேட் ஒரு வினோதமான விஷயத்தை செய்கிறாங்கங்க. அந்த வினோதமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே அந்த அறையில் இருக்கக்கூடிய ஒரு பழைய பெட்ஷீட் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சில பஞ்சுகளை பிச்சு ஒரு பொம்மை மாதிரி உருவாக்குறாங்கங்க. அந்த பொம்மை ஒரு பெண் குழந்தையினுடைய பொம்மை மாதிரி இருக்குங்க. அந்த பொம்மைக்கு தன்னுடைய இறந்து போன குழந்தை பேரான மார்ஷலா அப்படிங்கிற அந்த பேரையே வைக்கிறாங்கங்க. அதற்கு பின்பு இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் அந்த பொம்மையோடு தன்னுடைய குழந்தையாக நினச்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் தாலாட்டு பாடுற மாதிரி அந்த பொம்மையை பாட்டு பாடி தூங்க வச்சுருந்துருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தை இறந்த காரணத்தினால அதை நினச்சிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால இந்த பெண்மணிக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே விட்டுட்டாங்கங்க. இப்படி இருக்கும்போது 1895 அந்த பெண்மணி எடுத்துகிட்டு போய் அந்த மனநல மருத்துவமனையில் சேர்த்துனிருந்து 4 வருடங்கள் கழித்து 1999 அந்த மருத்துவமனைக்கு நிறைய மனநல நோயாளிகள் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த மருத்துவமனை என்ன பண்ணுது அப்படின்னா, பழைய நோயாளிகளை எல்லாத்தையுமே விடுவிக்கலாம்
விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாரா கிளேட் அப்படிங்கிற இந்த பெண்மணியோடு சேர்த்து விடுவிச்சிடறாங்க. அப்படி அந்த மனநல மருத்துவமனையிலிருந்து வெளியே போன இந்த கிளாரா கிளேட், அதாவது இந்த கேண்டி லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணியை வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவமனையிலிருந்து விடுவிச்ச உடனே அதற்கு பின்பு அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித தகவலும் இல்லைங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கரெக்டாக அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே போய் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்து அவங்க தங்கியிருந்த அந்த டெரல் அப்படிங்கிற அவங்க தங்கியிருந்த அந்த பகுதியிலிருந்து நிறைய குழந்தைகள் வந்து காணாமல் போயிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட 1 வருட காலத்தில் 10-15 குழந்தைகள் காணாமல் போனதை நினச்சி அந்த கிராம மக்கள் எல்லாமே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த கிராம மக்கள் அங்கிருக்கக்கூடிய சின்ன பசங்களை கூப்பிட்டு எப்படி இந்த குழந்தைகள்லாம் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்க எல்லாமே அந்த கிராமத்து மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் நாங்கள் தூங்கும்போது எங்களுடைய ஜன்னல் சைடில் கேண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சில மிட்டாய் வாய்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் யாரோ வச்சுட்டு போகிறாங்க. அந்த மிட்டாய்களை எடுத்து சாப்பிடக்கூடிய குழந்தைகள் எல்லாமே காணாமல் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்மணியினுடைய அடையாளத்தை சொல்லி இந்த பெண்மணி தான் அந்த ஜன்னலில் வந்து வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்க அந்த கிராமத்தார் முன்னிலையில் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகள் சொன்ன அந்த பெண்மணியினுடைய அடையாளம் மற்றும் இந்த மிட்டாயெல்லாம் பார்த்த அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 4-5 வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய கணவனை மிட்டாய் மூலியமாக கொண்ட இந்த கிளாரா கிளேட் அப்படிங்கிற இந்த பெண்மணி தான் இந்த குழந்தைகள் எல்லாம் காணாமல் போவதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த கிராமத்தார் எல்லாருமே சேர்ந்து அந்த கிளாரா கிளேட் அப்படிங்கிற பெண்மணிக்கு கேண்டி லேடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. கேண்டி அப்படிங்கிறது இந்த மிட்டாய் என்னுடைய வகை, லேடி அப்படிங்கிறது அந்த கிளாரா கிளேடுங்களுடைய அந்த பெண்மணியை வச்சு கேண்டி லேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வைக்கிறாங்க. அதற்கு பின்பு இந்த பெண்மணியை எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த கிளாரா கிளேட் அப்படிங்கிற இந்த கேண்டி லேடியை கண்டுபிடிக்க முடியலைங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த கிராமத்திலிருந்து நிறைய சின்ன பசங்க காணாமல் போயிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த தெரல் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமியில் ஒரு விவசாயி மண்ணை தோண்டும் போது அங்கே சில குழந்தைகளினுடைய பற்கள் மற்றும் தாடை வகைகள் எல்லாமே புதைச்ச மாதிரி பார்த்துருக்காருங்க. அதற்கு பின்பு காணாமல் போன அந்த சின்ன குழந்தைகளுடைய உடல் உறுப்புகளாக இது இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி சின்ன குழந்தைகளுடைய உடல் பாகங்கள் நிறைய அந்த விவசாய பூமியில் புதைக்கப்பட்டிருக்குங்க. அதற்கு பின்பு கண்டிப்பாக இந்த கிளாரா கிளேட் அப்படிங்கிற இந்த பெண்மணி தான் இந்த குழந்தைகளை கடத்திட்டு போய் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதை பார்த்த அந்த ஏரியாவினுடைய செரிஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கேண்டி லேடியை தேடி கேஸ் ஃபைல் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி தேடின அந்த செரிஃப், அதாவது அந்த காவல்துறை அதிகாரி, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே காணாமல் போயிடுறாருங்க. அதற்கு பின்பு என்னடா காவல்துறை அதிகாரியும் காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 4-5 நாட்களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் அந்த செரிஃப் அப்படிங்கிற அந்த காவல்துறை அதிகாரி சில மர்மமான முறையில் இறந்த மேனிக்கு அவருடைய பாடியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ஷெரீஃபினுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய வயிற்றில் நிறைய கேண்டி மிட்டாய்கள் இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்லையும் நிறைய மிட்டாய் வகைகள் இருந்திருக்குங்க. இதையெல்லாம் பார்த்த காவல்துறை மற்றும் அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபார்மாக இந்த கிளாரா கிளேட் அப்படிங்கிற இந்த கேண்டி லேடி தான் இந்த விஷயம் எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கே வந்துட்டாங்க. அதற்கு பின்பு அந்த டெரல் அப்படிங்கிற கிராமத்து மக்களும் சரி காவல்துறையினரும் சரி இந்த கேண்டி லேடி அப்படிங்கிற கிளாரா கிளேட் அப்படிங்கிற இந்த பெண்மணியை எவ்வளவோ தேடியும் கூட தற்போது வரைக்கும் அந்த பெண்மணி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலைங்க. அதற்கு பின்பு தான் இந்த சம்பவம் ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா 1894-99 இந்த கிளாரா கிளேட் அப்படிங்கிற பெண்மணி நார்த் டெக்சாஸில் ஒரு மனநல மருத்துவமனையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அந்த காப்பகம் வந்து பார்த்திங்கன்னா தற்போதும் கூட இருக்குங்க. அந்த காப்பகத்தில் இந்த கிளாரா கிளேட் அப்படிங்கிற மனநல பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி இருந்ததற்கான ஆதாரங்கள் இப்போதும் கூட இருந்துட்டாங்க இருக்குது. அந்த மனநல காப்பகம் வந்து தற்போது டெரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுடைய பெயராக மாற்றப்பட்டு மருத்துவமனையாக நடத்தப்பட்டு வருகிறதுங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அமானுஷ்யமான உண்மை சம்பவம் அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். அதற்கடுத்ததாக நம்ம 2வதாக பார்க்க போகிற அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹாங்காங் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து பாஷாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஒன்று 1974 கட்டப்படுகிறதுங்க. அந்த பள்ளிக்கூடம் ஒரு சின்ன பள்ளிக்கூடமாக தாங்க இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை
அதிகமாக வந்துட்டு இருக்குங்க. அதற்கு பின்பு அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை அதிகமாக வர காரணத்தினால ஒரு பெரிய பள்ளிக்கூடமாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஷாங் அப்படிங்கிற அந்த இடத்துல இந்த ஸ்கூலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கின அந்த ஸ்கூலினுடைய பேர் தாங்க டக்டக் ஸ்கூல். இப்படி 1974 கட்டப்பட்ட அந்த பள்ளிக்கூடம், இந்த டக்டக் பள்ளிக்கூடம், 1998 வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது 1998 தொடக்க காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை ஒருத்தங்க பாத்ரூமுக்கு போயிட்டு குடும்ப பிரச்சனை காரணமாக கையை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அப்படி தற்கொலை பண்ணும்போது அந்த பெண்மணி, அதாவது அந்த ஆசிரியை வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சாரி கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்த பின்பு அந்த பள்ளிக்கூடத்தில் பகல் நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாத்ரூம் சைடு போகும்போது ரெட் கலர் சாரி கட்டின மாதிரி ஒரு பெண்மணியினுடைய உருவத்தை வந்து, மர்மமான உருவத்தை வந்து பார்த்ததாக சொல்லி பயப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலினுடைய நைட் வாட்ச்மேன் செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த சிகப்பு கலர் சாரி கட்டின ஒரு மர்மமான பெண்ணினுடைய உருவத்தை நடந்து போகிற மாதிரி பார்த்துருக்காருங்க. இந்த விஷயம் எப்படியோ காலப்போக்கில் அந்த மாணவர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து மாணவர்களை வேற ஒரு ஸ்கூலுக்கு மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரணத்தினால காலப்போக்கில் அந்த மாணவர்கள் எல்லாமே எண்ணிக்கை குறைஞ்ச காரணத்தினால அந்த பள்ளிக்கூடம் ஒரு ஹாண்டட், கைவிடப்பட்ட பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு இன்னொரு ஸ்டோரியும் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1998 அந்த பாத்ரூமுக்கு ரெட் கலர் சாரி கட்டி அந்த ஆசிரியை போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த சீனியர் மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆசிரியையை ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. அதற்கு பின்பு அந்த ரெட் கலர் சாரி கட்டின பெண்மணி இரவு மற்றும் அந்த பாத்ரூம் சைடில் பகல் நேரத்தில் போகும்போதும் கூட மர்மமான முறையில் மாணவர்கள் மற்றும் இரவு நேரத்தில் அந்த ஆன்மா வந்து உலா வருவதாக சொல்லப்பட்டதுங்க. அதற்கு பின்பு இந்த பள்ளிக்கூடம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோரியும் இருக்குங்க. 1998 அந்த பள்ளிக்கூடம் கைவிடப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 4 கழித்து இந்த விஷயம் எல்லாமே அந்த ஹாங்காங் மற்றும் அந்த பாய்சான் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு தகவல் போக ஆரம்பிச்சுங்க. அந்த காரணத்தினால ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்திற்கு 8 மற்றும் 4 சேர்த்து அந்த பள்ளிக்கூடத்தில் உண்மையிலேயே ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணக்கூடிய அந்த டீம் வந்திருக்குங்க. அப்படி அந்த டீம் வரும்போது ஒவ்வொருவரும் தனித்தனி இடங்களில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்திருக்காங்கங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த பெண்மணி இறந்து போன அந்த இடத்துல ஒரு பெண்மணி போய் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரெட் கலர் சாரி கட்டி ஒரு மர்மமான உருவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்மணியை நோக்கி வர்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்படி அந்த மர்மமான உருவம் அந்த பெண்மணிகிட்ட நெருங்கின உடனே அந்த பெண்மணி சில அமானுஷ்யமான விஷயங்கள் மூலியமாக பாதிக்கப்பட்டு சில விசித்திரமான விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய கைகளை எடுத்து தன்னுடைய கழுத்தை தானே நெரிச்சு தற்கொலை பண்ணிக்க நினச்சிருக்காங்க. இதை பார்த்த அந்த கோஸ்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒருத்தர் அந்த பெண்ணை காப்பாற்ற பக்கத்தில் போகும்போது அந்த ஆணை கடித்து வச்சு தள்ளிவிட பார்த்துருக்காங்க. அதற்கு பின்பு காவல்துறைக்கு ஃபோன் செஞ்சு அந்த பெண்ணை மீட்டெடுத்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. மருத்துவமனையில் 1 or 2-3 ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு பின்னாடி அந்த பெண் நார்மல் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போது ஏன் அப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த பாத்ரூம் பக்கத்தில் போகும்போது ஒரு ரெட் கலர் சாரி கட்டின ஒரு அமானுஷ்யமான பெண்ணினுடைய உருவத்தை பார்த்தேன். அந்த பெண் பக்கத்தில் வர வர எனக்கு தற்கொலை எண்ணம் அதிகமாக வந்தது. அதற்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதற்கு பின்பு இந்த விஷயம் நிறைய கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் மற்றும் இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸுக்கு விஷயங்கள் போக ஆரம்பிச்சுங்க. அதற்கு பின்பு இரவு நேரத்தில் அந்த பள்ளிக்கூடத்திற்கு கோஸ்ட் ஹண்ட் பண்ணுவதற்காக நிறைய டீம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்த நிறைய மெம்பர்ஸுக்குமே இந்த ரெட் கலர் சாரி கட்டின அந்த அமானுஷ்யமான பெண்ணினுடைய உருவத்தை பார்த்து பயந்து சில பேர் வெளியே ஓடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் அந்த பள்ளிக்கூடம் ஒரு ஹாண்டட், அமானுஷ்யமான இடமாக மாறி கைவிடப்பட்ட நிலைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. ஆனால் இந்த பேய்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அந்த பகுதியை சேர்ந்த மக்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பள்ளிக்கூடத்தில் காலப்போக்கில் ஸ்டடி வந்து நல்லா இல்லாத காரணத்தினால ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வேறு பள்ளிக்கூடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன காரணத்தினால தான் அந்த பள்ளிக்கூடம் காலப்போக்கில் கைவிடப்பட்ட நிலைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. எப்படி இருந்தாலும் கூட அவ்வளவு விலை மதிப்பு மிக்க அந்த பெரிய ஸ்கூலை இடித்து அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் வந்து வேறு ஒரு பில்டிங்காக கூட கட்டியிருக்கலாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த விலை மதிப்பு மிக்க அந்த இடத்தை அப்படியே விடுவதற்கான காரணத்தை பார்த்தா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யமும் ஆவியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்மளுக்கும் தோணுது. இன்றைய இந்த 2 அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தெரிவித்து முடிஞ்சால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி
மறுபடியும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான மர்மமான தகவல்களை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.